ஒரு காலகட்ட நாங்கள் வந்து கவனா ஸ்டார்ட் பண்ணும்போது டிக்டாக்கும் இல்லை, எந்த ஒரு யூடியூப்பும் இல்லை, ஒன்லி கேசட் தான். ஸோ அந்த சாங்ஸ் பண்ணிவிட்டு அது எத்தனை போய் வேறு இடத்துல கொடுப்போம், ரொம்ப அவங்கள என்ன நல்லா பாடல அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம ஏன் மொத்தங்கிட்ட நம்மளோட திறமையை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கொண்டு வந்தால் அதில் சிங்கிசம் பாட வைக்கலாம் அப்படின்றது கொண்டு வந்தால் யூடியூப் சென்னை கானான்ற ஒரு சேனல் ஓகே அப்புறம் பண்ண. அதுக்கு வந்து நிறைய சிங்கர்ஸ் இருந்தது அப்போது ஸ்டார்டிங்கில், வந்து நிறைய பேர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட சிங்கர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க என் கூட. இன்றைக்கி எல்லோரும் டாப் மோஸ்ட் எல்லா பெரிய சிங்கர்ஸ் எல்லோரும் என் கூட ரொம்ப ஒத்துழைச்சி பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்னையை நான் வளர்ந்த காரணமும் ஒவ்வொரு காரணம் சிங்கர்ஸோட சப்போர்ட் தான் அது. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி எவ்வளோ சேனல்ஸ் வந்து அந்த சேனல்ஸ் மூலயமா நிறைய சிங்கர்ஸ் இன்ட்ரோ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மீடியாவில் வந்து இன்றைக்கி மியூசிக் பண்ணுறவங்களும் சரி, இன்றைக்கி சிங்கரும் சரி, ஈஸியாக வந்து ஒரு பாட்டு பண்ணணும், மக்களத்தில் ஈஸியாக ரீச் ஆகிடுறாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி மீடியாவில் வந்து இன்றைக்கி மியூசிக் பண்ணுறவங்களும் சரி, இன்றைக்கி சிங்கரும் சரி, ஈஸியாக வந்து ஒரு பாட்டு பண்ணணும், மக்களத்தில் ஈஸியாக ரீச் ஆகிடுறாங்க. ஸோ நாங்கள் பண்ணும்பொழுது கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் வந்து கஷ்டப்பட்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமாக வேறு ஊற்றினு பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு தான் சிங்கர்ஸ் பாடுவாங்க. ஒரு டெக்னாலஜி பிரகாரம் ஒன்றும் இல்லை, அப்படியே படிப்படியாக தான் எல்லாமே வளர்ந்துட்டோம். ஒரு படிப்படியாக வந்து தான் இன்றைக்கி இன்னும் பெரிய ஸ்டுடியோ கட்டிட்டுருக்கேன். ஸோ எல்லா காட் கிரேஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு சக்ஸஸும் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எப்படி ஆரம்பத்துலேருந்து நாங்கள் வளர்ந்துட்டு வரணும், இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்றது வந்து நிறைய கானா ஃபேன்ஸுக்கு தெரியும். எப்படி கானா சிங்கர்ஸும் உருவானாங்கன்றதை வந்து கானா சிங்கர்ஸுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துட்டோம், பெரிய ஆள் ஆகிட்டோன்றது வந்து வெளியே சொல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கானா ஃபேன்ஸுக்கும் தெரியும் எப்படி ஒவ்வொரு சிங்கர்ஸும் மேலே வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ராசியான மியூசிக் இப்படி அப்படி இன்றைக்கி ஈஸியாக வந்து என்னோடய ஆரம்ப காலத்தில் நான் மியூசிக் பண்ணும்போது சின்ன சின்ன சிங்கர்ஸுக்கு தான் மியூசிக் பண்ணி தான் வந்து நான் படிப்பேன். அதனால் வந்து நம்ம சின்ன சிங்கர்ஸ் யாரும் வந்து சீப்பாக நினைக்கக்கூடாது. இன்றைய சின்ன சிங்கர்ஸ் தான் நாளையே வந்து பெரிய சிங்கர்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஏனிப்படி. அன்றைக்கி சின்ன சிங்கர்ஸாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் பெரிய சிங்கராக இருக்காங்க, அன்றைக்கி கஷ்டப்பட்டவங்க தான். ஸோ அதனால் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நாங்கள் புது சிங்கர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பேன். ஏன்னா சின்ன சிங்கர்ஸ்னால தான் நம்ம வளர்ந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிட்டோன்னா ஓ பெரிய சிங்கர்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும், சின்ன சிங்கர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பேன். அதே போல் சின்ன சிங்கர்ஸ் வரி அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஸோ பாடணும், ஏதாவது லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாடுறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அப்படி சொல்லிக் கொடுத்தும் வந்து சில சிங்கர்ஸ் வந்து பாட முடியாது, அது நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி கேட்டு பார்ப்போம் முடியாது சில சிங்கர்ஸ்னால. சில சிங்கர்ஸ் வந்து பெஸ்ட்டாக நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சாங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து முதல் முதல்ல வந்து நான் 500 ரூபாய்க்கு ஒரு சாங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிங்கர்ஸ் சேர்ந்து 10 பாட்டாக தான் பண்ண முடியும், அப்போ தான் கேசட் போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 800 ரூபான்னு மாற்றினேன், அப்புறம் 1000 ரூபான்னு மாற்றினேன், 1200 ரூபான்னு மாற்றினேன். ஸோ காசு வந்து நான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றினேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் 2000 ரூபான்னு ஏற்றினேன், அதுக்கப்புறம் 2500 ரூபான்னு ஏற்றினேன். ஸோ அப்புறம் 3000 ரூபான்னு ஏற்றினேன். இப்போ தான் வந்து ஒரு 3500 ரூபாய் சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து கஷ்டப்படுற சிங்கர்ஸ் எல்லோரும் அவங்ககிட்ட வந்து நம்ம அவ்வளோ காசை நம்ம வாங்கி பண்ணுறது, ஏன்னா பணக்காரங்களாக இருந்தால் நம்ம அவங்ககிட்ட வந்து எவ்வளோ நாள் துட்டு வாங்கலாம், நல்லா வசதியாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நான் அதிகமாக இருந்தேன். ஸோ கஷ்டப்படுற பசங்களாக இருந்தால் கம்மியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ 1500. ஸோ காசு முக்கியம் இல்லை, அவங்களோட டேலண்ட் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுவேன். அது வந்து நம்மளை வந்து ஒரு இதுவாக ஓ நினைக்கிறாங்களா தெரியல எனக்கு. ஸோ பைசா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து மனசு வராது அப்படி சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து கஷ்டப்படுற சிங்கர்ஸ் எல்லாரும் அவங்ககிட்ட வந்து நம்ம அவ்வளோ காசை நம்ம வாங்கி பண்ணுறது, ஏன்னா பணக்காரங்களாக இருந்தால் நம்ம அவங்ககிட்ட வந்து எவ்வளோ நாள் துட்டு வாங்கலாம், நல்லா வசதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் நான் அதிகமாக இருந்தேன். ஸோ கஷ்டப்படுற பசங்களாக இருந்தால் கம்மியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ 1500. ஸோ காசு முக்கியம் இல்லை, அவங்களோட டேலண்ட் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுவேன். அது வந்து நம்மளை வந்து ஒரு இதுவாக ஓ நினைக்கிறாங்களா தெரியல எனக்கு. ஸோ பைசா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எனக்கு அந்த மனசு வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க மியூசிக்லாம், உடனே 8500 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா தான் பேசுகிறாங்க. ஸோ மணி மைண்டடாக வந்து தான் இப்போத்தி சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் நாங்கள் ஓரளவு அமௌண்ட் வந்திருக்கோம். இப்போது ஒரு பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்து ஒரு சாங்ஸ்க்கு வந்து 10,000 நம்மளோட கானா சுதாகரும் சரி அவங்களாம் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து 10,000 ஒர்க்கிங் ஃபுல்லாக தராங்க எல்லாமே.